சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றதுக்கான ஆயத்த பணிகளை செஞ்சுக்கிட்டே 2.0 மற்றும் காலா ஆகிய படப்பிடிப்புகளை கலந்துட்டு வந்துட்டு இருக்காரு. காலா தான் சூப்பர் ஸ்டாருடைய கடைசி படமா இருக்கும் அப்படின்னும், அதற்கு பிறகு அவர் முழு நேர அரசியல்வாதி ஆகிடுவார் அப்படின்னும் சொல்லப்பட்டது. ஆனா காலாவுக்கு பிறகு ஒரே ஒரு படம் மட்டும் நடிப்பார் அப்படின்னு இப்போ தகவல்கள் கிடைச்சிருக்கு. அரசியல் கட்சிய அறிவிச்ச பிறகு கடைசியா ஒரே ஒரு படத்துல மட்டும் நடிக்க திட்டமிட்டிருக்காராமா சூப்பர் ஸ்டார். அது ஏஆர் முருகதாஸ் படம் அப்படின்னு முதல்ல சொல்லப்பட்டது. ஆனா முதல்வன் 2 படத்துல நடிக்க சூப்பர் ஸ்டார் விருப்பமா இருக்கிறதாகவும், அதற்கான கதையை ராஜமௌலியுடைய தந்தை உருவாக்கி வச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த படத்தை ராஜமௌலி டைரக்ஷன் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. முதல்வன் முதல் பாகம் 1999 பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் டைரக்ஷன்ல வெளியாகி பட்டய கலப்பன திரைப்படம். அவரே இரண்டாம் பாகத்தையும் இயக்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அவர் அந்த நேரத்துல இந்தியன் 2 பிஸியா இருப்பார் அப்படிங்கறதால ராஜமௌலி இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ராஜமௌலியும் சூப்பர் ஸ்டாரும் இணைய வேண்டும் அப்படிங்கிறது ரசிகர்களுடைய ஏகோபித்த வேண்டுதலா இருக்கிற நிலையில, முதல்வன் 2 இரண்டு பேருமே இணைஞ்சா ரசிகர்களுடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது. அது மட்டும் கிடையாது, முதல்வன் 2 திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய அரசியல் எதிர்காலத்தை மையமா வச்சுதான் இயக்கப்படும் அப்படிங்கறதுலயும் சந்தேகமே கிடையாது. இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பகிர்ந்துக்குங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. Press the bell icon on YouTube app and never miss another update.